வணக்கம் மக்களே, நான் உங்கள் திருநெல்வேலிக்கார சூர்யா. நம்ம திருநெல்வேலி சமாதான போகிறதுல பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கெல்லாம் கணக்காக சேல்ஸ் பண்ணிருக்காங்க. அதாங்க நம்ம ஜம்ஜம் ஹோட்டல். இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஃபங்க்ஷனாலும் எப்போ கேட்டாலும் கிலோ கணக்கில் பிரியாணி ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நம்ம மச்சான் சொன்னார், அதனால தாங்க நம்ம கடைக்கு போயிருக்கோம். வாங்க பிரியாணி மட்டும் இல்லாமல் எல்லா டிஷ்ஷையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜம்ஜம் பிரியாணி கடைக்கு வந்தாச்சு. வந்தோம்னா பிரியாணி வாசம் நல்லா அடிக்குது. உள்ளே போய் சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. கடைக்கு வந்தாச்சு, நம்ம க்ரௌடு இப்போ கஷ்டப்பட்டு டேபிளில் பிடிச்சாச்சு, சாப்பிட்டு பார்க்கலாம். எல்லா டிஷ்ஷும் வாங்கியாச்சு. சிக்கன், மட்டன், நாட்டுக்கோழி சுக்கா, சிக்கன் போந்தா, ஆம்லெட் வாங்கியாச்சு. எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சிக்கன் சாப்பாடு ஒரு சிக்கன் நூடுல்ஸ். சிக்கன் பிரியாணி ப்ளஸ் நாட்டுக்கோழி குப்பா. இங்கே வாய்ப்பு
பிரியாணியோட டேஸ்ட்டை பற்றி சொல்லணும் பார்த்தீங்கன்னா அதுவே கடப்புறாங்க ஜம் ஜம் தம்முன்னு இருக்கு பையன் சிக்கன்லாம் ஐட்டம் தான் டேஸ்ட் பண்ணிச்சு இதை மட்டன் டேஸ்ட் பண்ணலாமா வேற எங்கேயும் மேலே கேமராமேன் நிலையிலேருந்து எடுக்கணும் இப்படி இருக்கு பாருங்க பஞ்சு மாதிரி எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு எல்லாம் செம்ம டேஸ்டா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு அது நாட்டுக்கோழி சுக்கா தரமா இருந்துச்சு எல்லாம் பக்கா டேஸ்டா இருந்துச்சு கண்டிப்பா அதை சாப்பிடணும் அந்த கடைக்கு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடுலாம் வாங்கியாச்சு எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பிரியாணிலேருந்து நாட்டுக்கோழி சுக்கா வரைக்கும் எல்லாம் பக்காவான டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்சலும் வாங்கியாச்சு பார்சல் சும்மா பட்டுருங்க முறுக்கு பிரியாணி எல்லா ஐட்டமும் வாங்கியாச்சு எல்லாம் சூப்பராக இருக்கும் கடையோட லிங்க் வந்து நான் தரேன் எல்லாம் கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு பாருங்கள் ஓகே